தமிழ்நாட்டில் மது விற்பனையை தடை செய்யக்கோரி மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மாணவி ஒருவர் காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். மது இல்லா தமிழகம் காண விரும்பும் சட்ட மாணவர்கள் என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக உள்ள நந்தினி என்ற மாணவியை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்றும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அவர் மனு ஒன்றை அனுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த அரசு இது கொள்கை முடிவு என அறிவித்திருந்தது. இந்த பதில் சட்டத்திற்கு புறம்பாக உள்ளதால் இவ்விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிடக் கோரி சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி காலவரம்பற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். மதுக்கடைகளை வந்து உடனடியா மூடணும். ஏன்னா நம்ம நாடு வந்து சட்டத்தின் அடிப்படையில நடக்கக்கூடிய நாடு. ஒவ்வொரு தனிப்பட்ட குடிமகனா இருந்தாலும் கவர்மெண்டா இருந்தாலுமே வந்து சட்டப்படிதான் வந்து செயல்பட முடியும். அதனால வந்து சட்டத்துக்கு விரோதமா வந்து இருக்கக்கூடிய மதுக்கடைகளை வந்து உடனடியா மூடணும். கோவை பீளமேடு பகுதி